இன்ஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. நீங்க அப்படிலாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கப்ப ஃபைனல் மேட்ச் நடக்கும். ஃபைனல் மேட்ச்ல கடைசியில ஒரே ஒரு விக்கெட் தான் கையில இருக்கும். 60 பந்துகளில் 85 ரன்கள் தேவைப்படும். The most crisis situation for the team to succeed to the next level. அடுத்த இடத்திற்கு அந்த அணி போக வேண்டும். இறுதிக்கட்ட நிலையில் உட்கார்ந்திருக்கும். தோனி 4வதாக களத்தில் இறங்கியவன், நின்று ஆடுவான். கடைசி ஓவர்ல 18 ரன் வேணும். 6 பால் தான் இருக்கு. 3 பால்ல சிக்ஸர் அடிச்சு 3 பால மிச்சம் வச்சு கௌப்பையை வாங்கி அடுத்தவன்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். தட்ஸ் ஆல். கபில் தேவ் இருந்தார். ஒரு முறை இந்திய அணி உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவா இன்னொரு உலக கோப்பையை வெல்லவே முடியும். தோல்வி பிரச்சனை. இப்படி தோல்விகளாலும் பிரச்சனைகளாலும் துவண்டு போயிருந்த இந்திய துடுப்பாட்ட அணியை தூக்கி பிடித்த தூணின் பெயர் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். வெறும் 17 வயசு பையன் சச்சின் உள்ள வந்து ஆடிய ஆட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் உறைந்து பத்தாம் கிளாஸ்ல மேக்ஸ் எக்ஸாம்ல 6 மார்க் கம்மியா வாங்கி ஃபெயில் ஆன ஒரு பையன் அதே 6 சிக்ஸர்களாக உலகம் முழுக்க அனைத்து சர்வதேச கிரவுண்டுகளிலும் மாற்றி காட்டினார். இந்தியாவால இன்னொரு உலக கோப்பையை வெல்லவே முடியும். 1996 உலக கோப்பை செமிஃபைனல் இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடி சச்சின் வழக்கம் போல அற்புதமாடி சச்சின் அவுட் ஆன அந்த நொடி இந்தியர்கள் பல பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு வினோத் காம்பளியை போல ஒட்டுமொத்த இந்தியாவும் அழுது கொண்டே தங்கள் உலக கோப்பை கனவை மூடி வைத்தார். ஆரம்பம் மட்டும் அசத்தலா இருந்தா போதுமா? அதன் பிறகு அடித்து ஆட ஒரு ஆள் வேண்டாமா? சச்சினோடு சேர்ந்து தோல் கொடுக்க 20 ஓவர்களுக்கு மேல ஸ்பின்னர்களை எல்லாம் சிதறடிக்க களமிறக்கப்பட்ட வங்கத்து புலியின் பெயர் சௌரவ் கங்குலி. ஒருவேளை சச்சினும் சௌரவும் வேகமா உடைத்தான் ஏவுகணையை எடுத்து வீசினாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாத இந்தியாவின் சீன சுவராய் எழுந்து நின்றவரின் பெயர் ராகுல் டிராவிட். ஷோய் பக்தர் ஒரு பவுலர் இப்பவும் யூடியூப்ல இருக்கு. எல்லாரும் அந்த குறைகளை எல்லாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பதற்காக பிறந்து வந்த அவதாரத்தின் பெயர் மகேந்திர சிங் தோனி. இந்தியா ஒவ்வொரு போட்டியாக இருந்தார். ஒரு நபரின் பேட்டிங்கை மட்டுமல்ல விக்கெட் கீப்பரை நம்பியும் வெற்றி வரலாறு எழுத முடியும் என்பதை இந்தியா நிரூபித்து காட்டியது. சீனியர் பிளேயர்களை கொண்டு மட்டுமல்ல சின்னஞ்சிறு சிறுவர்களை கொண்டு ஒரு அணி மறுபடியும் உலக கோப்பை கனவை நோக்கி நகர முடியும் என்பதை இந்தியா நிரூபித்து காட்டியது. ஒருமுறை சிங் தோனி ரிவ்யூ கேட்ட முதல் நொடியே கொண்டாட்டத்தை தொடங்கி விடுவார்கள். சில சமயங்களில் அம்பையருக்கு முன்பாகவே தெரிந்துவிடும் முடிவு தோனி என்ற அந்த ஒரு மணி. 2011 உலக கோப்பை போட்டி இந்த முறை பைனல் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. சச்சின் அவுட் ஆயிட்டாரு. யாரும் டிவி ஆஃப் பண்ணி
என்ற நம்பிக்கையா, அல்லது இந்தியா தோத்தாலும் கவலை இல்லை என்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸா? இல்ல, களத்தில் நிற்பது மகேந்திர சிங் தோனி, அவருக்கு வெற்றியை குறித்த பெருமை அல்ல, அவருக்கு தோல்வியை குறித்த பயமும் அல்ல. இந்த நொடி அவர் வாழ்க்கையில அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டை விளையாட போகிறார். ஜெயிப்போமா தோற்போமா என்ற பரபரப்பிற்காக பார்க்கவில்லை, சந்தோஷமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். களத்தில் இறங்கி ஆடிக்கொண்டிருப்பது மகேந்திர சிங் தோனி. சச்சின்.